வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த பெரிய பரிசு என்ன? 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்ட வாட்ஸ்அப் சேவையை நான் ஏன் நிறுத்தினேன்? இந்த இரண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். ஜூலை 2018 வாட்ஸ்அப் சேவையை நான் தொடங்கினேன். வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலமாக தினமும் பயனுள்ள வாசகங்களையும் வீடியோக்களையும் இலவசமாக நான் அனுப்பி வச்சிட்ருந்தேன். நிறைய மக்கள் இணைய தொடங்கினாங்க. வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலமாக தகவல் அனுப்புறதுல சில சிரமங்கள் இருந்தது. ஒவ்வொரு முறை ஒரு புதிய நபர் இணையும் போது அவரோட நம்பரை நான் என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணணும், என்னுடைய நம்பரை அந்த நபர் அவரோட ஃபோனில் சேவ் பண்ணணும். இந்த இரண்டையும் செஞ்சால் மட்டுமே என்னுடைய மெசேஜ் அந்த நபருக்கு போய் சேரும். இதில் நிறைய வேலைகள் இருக்கிறதுனாலையும் சிக்கல் இருக்கிறதுனாலையும் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பலாமா அப்படின்னு யோசித்தேன். வாட்ஸ்அப் குரூப்பில் மக்கள் இணையிறதும் விலகிறதும் ரொம்ப சுலபம் அப்படின்றதுனால குரூப் உருவாக்கி மக்களை அதில் இணைச்சேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற உறுப்பினர்கள் பிற உறுப்பினர்களோட வாட்ஸ்அப் நம்பரை பார்க்க முடியும். வாட்ஸ்அப் குரூப் தொடங்கிய முதல் நாள் அன்றைக்கே தெரியாத சில நபர்கள் தங்களுக்கு மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னு சுமார் 10 பெண்கள் எனக்கு தகவல் அனுப்புனாங்க. அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புனது அதே குரூப்பில் இருக்கிற சில ஆண்கள் தான் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சோம். முதல் நாள்லேயே இவ்வளோ கலவரமா? பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக உடனடியாக வாட்ஸ்அப் குரூப்களை நான் டெலிட் செஞ்சிட்டேன். அதிக வேலை இருந்தாலும் கூட மீண்டும் பழையபடி வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலமாக மெசேஜ் அனுப்பி வச்சேன். மக்களின் அமோக ஆதரவு கிடைச்சிது. நிறைய மக்கள் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சாங்க. ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்லேயும் அதிகபட்சம் 256 பேரை தான் இணைக்க முடியும். ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வளர்ந்தது. 25 லிஸ்ட் ஆச்சு. சுமார் 6000 பேர் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் புது நபர்களை ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் இணைக்கிறதுக்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும். இது தவிர மக்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும். இது தவிர வாசகங்களை தயார் செய்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் சுமார் 2 மணி நேரம் தேவைப்படும். அதுக்கப்புறம் தயார் செஞ்ச வாசகங்களை சரியான நேரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஸ்கெட்டை டி அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பை பயன்படுத்தினேன். அதுக்கு வாரம் 30 நிமிடங்கள் தேவைப்படும். எனவே வாட்ஸ்அப் சேவைக்காக ஒவ்வொரு வாரமும் சுமார் 15 மணி நேரம் செலவு செஞ்சேங்க. எதையும் எதிர்பார்க்காம இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய பொய் எதுவும் இருக்காது. மக்களுக்காக நம்ம உழைச்சா அதற்கான ஊதியத்தை அவங்க எதிர்காலத்தில் தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் செஞ்சேன். என்னுடைய பயிற்சியில் சேருவாங்க, லைஃப் கோச்சிங்கில் சேருவாங்க, அவங்களுக்கும் பலன் கிடைக்கும், நம்மளுக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் செஞ்சேன். ஆனால் இந்த உண்மையை வெளிப்படையாக சொல்கிற தைரியம் எனக்கு அப்போ கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன், நான் ஒரு ஹீரோ, நான் ஒரு மக்கள் சேவகன் அப்படின்ற ஒரு இமேஜ், அப்படின்ற ஒரு பிம்பம் எனக்கு அப்போ தேவைப்பட்டது. 2 வருஷமாக 1 நாள் தவறாமல் மக்களுக்கு தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் 6000 பேர் சேர்ந்துட்டாங்க. யூடியூப்பில் 100,000-க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பெரிய சாதனை. நான் ஒரு பெரிய ஆள், திறமசாலி அப்படின்ற ஆணவ எண்ணங்கள் எனக்குள்ளே தலைதொக்கும். எதுக்குமே ஒரு முடிவு உண்டு. ஆணவ எண்ணங்கள் விதிவிலக்கல்ல. ஷெட்யூல் செஞ்ச மெசேஜ் எல்லா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டுகளுக்கும் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு தினமும் காலையில் செக் பண்ணுவேன். ஜூன் 2020 அன்னைக்கு ஒரு நாள் காலையில் மெசேஜ் எல்லாம் சரியாக போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப்பை திறந்தேன். உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை தடை செய்து விட்டோம், நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியாது அப்படின்ற தகவலை படித்தேன். தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்ததுங்க. குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 6000 பேரை வாட்ஸ்அப்பில் இணைச்சேன். இப்போ எல்லாமே போயிருச்சு. ஹீரோவாக இருந்தனா இப்போ ஜீரோவாயிட்டனே அப்படின்னு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏன் என் நம்பரை தடை செஞ்சாங்க அப்படின்றத வாட்ஸ்அப் நிறுவனம் தெளிவாக சொல்லலை. மேல்முறையீடு செஞ்சேன், ஆனால் வெற்றி கிடைக்கல. என்ன காரணமாக இருக்கலான்னு யோசித்த போது 3 காரணங்கள் என்னுடைய மனசிலிருந்து வந்தது. முதலாவது, வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலமாக தினமும் 6000 பேருக்கு தனித்தனியாக மெசேஜ் அனுப்புறதுனால என் நம்பரை தடை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோன்றியது. 2வது, என்னுடைய வாட்ஸ்அப் பணி முடிஞ்சிருச்சு. பலன் அடைய வேண்டியவர்கள் பலன் அடைஞ்சிட்டாங்க. இனி என்ன செய்யணும்னு பிரபஞ்சமே முடிவெடுக்கும். 3வது, அதிக ஆணவத்தில் இருந்ததுனால அதை பிரபஞ்சம் தூக்கி எரிஞ்சிருச்சு. எது எப்படியோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. என்னுடைய ஆணவம் அழிந்தது. நான் உருவாக்கிய நம்பிக்கை கண்ணன் அப்படின்ற பிம்பம் சுக்கு நூறாக உடைஞ்சது. நான் ஒரு ஹீரோ இல்லை, வெறும் 0 தான்.
அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுது. எல்லா செயல்களையும் நடத்துறது பிரபஞ்சம், இது தெரியாமல் என்னுடைய வெற்றிக்கு நான் தான் காரணம் அப்படின்ற ஆணவத்தில் தெரிஞ்சால் பிரபஞ்சம் தலையில் தட்டி உட்கார வச்சிரும் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுதுங்க. இந்த அனுபவத்தை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசாகவே நான் பார்க்குறேங்க. இப்போ கருத்தை பதிவு பண்ணும் நேரம் வந்துருச்சு. நான் ஒரு பெரிய ஆள், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஆணவ எண்ணம் உங்களுக்கும் இருக்கா, அல்லது எல்லாவற்றையும் நடத்துவது பிரபஞ்சம் அப்படின்ற புரிதல் இருக்கா? கருத்தை பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்க நான் ஆர்வமாக இருக்கேங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.